வெல்கம் டு சுஜன்ஸ் ஜேர்னி. நான் வந்து சொல்லியிருந்த மாதிரி வால்டெக்கர்னு ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கேன் இல்லையா, ஸோ அதோட எபிசோட் 2 தான் இது. இது வந்து ஒரு ஃப்ளவர் வால்டெக்கர். இது நம்ம வந்து இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கார்ட்போர்டில் சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணியிருந்தேன், அதை நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன். அதுக்கு உள்ளே இருக்கிற சர்க்கிளையும் கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கணும், ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து ஒரு டார்க் ப்ளூ கலர் ஷீட் வச்சு ரேப் பண்ணிக்க போகிறேன். பின்னாடி சைடுமே இந்த மாதிரி ரேப் பண்ணிக்கிறேன், அப்போ தான் அதோடய ஃபினிஷிங் நல்லா இருக்கும். ஓகே, இப்போ நடுவில் இருக்கிறத வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கட்டரை வச்சு இன்னமும் நடுவில் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அதை வந்து பிச்சுட்டு இங்கே இருக்கு இல்லையா ஓரத்தில், அதை மட்டும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வந்து அப்படியே பெண்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அழகாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், இது வந்து நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஒரு எல்லோ கலர் ஷீட் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு அதில் இருந்து சில ஃப்ளவர்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடித்த கலரில் நீங்கள் ஷீட் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்து ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிட்டேன். இப்போ இதுலேருந்து ஃப்ளவர் வந்து பண்ண போகிறேன். ஃப்ளவர் பண்ணுறது எப்படின்னு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆனால் நான் இதோட பெட்டலை வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக, சன்ஃப்ளவரோட பெட்டல்ஸ் இருக்கோ இல்லையோ, ஸோ அந்த மாதிரி வந்து கட் பண்ண போகிறேன். இதை பாருங்கள், இப்போ வந்து அதுலேருந்து ஒரு பெட்டலை மட்டும் கட் பண்ணிவிட்டு மற்றதை க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிடணும். இந்த மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸும் செஞ்சு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ அந்த கார்ட்போர்ட் ரோல் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணிக்கணும். ஒரே ஒரு சைடு மட்டும்தான் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணணும். நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக ஃப்ளவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட நீங்கள் ஃபுல்லாக கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து ஒரே ஒரு சைடு மட்டும் ஸ்டிக் பண்ணிட்டு தான் இன்றைக்கி வந்து இந்த கிராஃப்ட் வந்து பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்புறமா வந்து ஒரு எல்லோ கலர் ஷீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஸ்ட்ரிப்ஸ் வந்து கட் பண்ணியிருந்தேன், அதை வந்து அது பேக் சைடு திருப்பிட்டு இந்த சைடு வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து லாங்காகவும் ஒன்று ஷார்ட்டாகவும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்து கொஞ்சம் லீவ்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், ஓகேவா? ஸோ அந்த லீவ்ஸை வந்து இதில் பேஸ்ட் பண்ண போகிறேன். அப்படியே எடுத்து நான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறதில்ல, இந்த லீஃபை வந்து பாதியாக மடிச்சுட்டு எடுத்தால் நம்மளுக்கு அந்த இம்ப்ரெஷன் தெரியும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ண போகிறேன். அந்த மாதிரி பண்ணும்போது இன்னுமே அழகாக இருக்கும். நீங்கள் அப்படியே ஓட்டினீங்கன்னா சிம்பிளாக நார்மலாக தெரியும். இந்த மாதிரி நான் வந்து ஜிக்ஜாக் பேட்டர்னில் ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி இந்த இன்னொரு ஸ்ட்ரிப்லேயும் வந்து லீவ்ஸ் ஒட்டிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஒட்டிட்டேன் ஃபுல்லாக. இந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃப்ளவர்ஸ் வந்து இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து லீவ்ஸாக வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். இதோ இந்த மாதிரி நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன்.
ஸோ இப்போ வந்து நடுவில் கொஞ்சம் கோல்டன் பீட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் அந்த ஃப்ளவருக்கு நடுவில் வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ அவள் தான் ஃபைனல் நம்ம பண்ணி முடித்தாச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.